ஹாய் ஆல், வெல்கம் டு இன்னால் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரண்டை சட்னி. ஸோ அதுக்கு தேவையானதை செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டை வந்து முத்தின பிரண்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து பிரண்டை வந்து லைட்டாக இருக்கணும். நம்மளுக்கு ஒடிச்சு பார்த்தாவே ஒடிக்கிற மாதிரி இருக்கும். முத்தின பிரண்டை அப்படின்னா இன்னும் டார்க் க்ரீனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீன் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா கணுக்கணுவாக இருக்கும். கரும்பு எப்படி இருக்கும் கணுக்கணு அந்த மாதிரி இது இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒடிச்சு வச்சுக்கலாம். சைடில் கிள்ளிங்னாவே நார் நாராக வரும். அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துட்டோம்னா வெறும் பிரண்டை மட்டும் கிடைக்கும். அதை வந்து ஒரு 200 கிராம் பிரண்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரண்டை 200 கிராம், கொத்தமல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு தக்காளி, 4 வரமிளகாய், கொஞ்சம் புளி, மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு சின்ன பழவுங்க, சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் 2 பல் தேங்காய், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு வடை சட்டியில் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் போடாமையே வரமிளகா, அந்த 4 வரமிளகா இல்லையா, அந்த 4 வரமிளகா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த வாசனை வரணும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தாவே, நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு 2 மினிட்ஸ் வறுத்தாவே போதும். நெக்ஸ்ட்டு மிளகு ஜீரகம், இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் போடலாம். அதுவும் போட்டிங்கன்னா ஒரு லைட்டாக வாசம் வரும். நெக்ஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க. அது ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக இருக்கு, அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டை போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுதான் மெயின். பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடும், நல்லா குட்டி குட்டியாக ஆயிரும். இப்படி சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க, கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். நாங்கள் பிரண்டை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வறுத்துக்கிட்டோம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லா வணக்கினதெல்லாம் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அந்த மிளகு ஜீரகமெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கணும்ல, அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை தூக்கி இந்த கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி. நெக்ஸ்ட்டு தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது இதில் போட்டு அந்த புளி, உப்பு, இதெல்லாம் போட்டு வடச்சட்டியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். வறுத்து வச்சது எல்லாத்தையும் ஜாரில் கன்வெர்ட் பண்ணி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பிரண்டை சட்னி பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுங்க, போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது, தென் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது. ஸோ தென் இது என்னென்னா ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் கூட, இது வந்து ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.